அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்துக்கள் பெருமிதம் கொள்ளத்தக்க வகையிலான மூன்று செய்திகள் பத்திரிகைகளில் வெளிவந்திருந்தன. இதை பார்க்காதவர்களுக்காக இந்த பதிவு. அயோத்தியில் 3600 சிற்பங்கள் தயாராகி வருகிறது. நீண்டகால போராட்டத்துக்கு பின் அயோத்தியில் ராமர் ஆலயம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோயிலில் 3600 சிற்பங்களை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் 50% மேல் முடிவடைந்துள்ளது. இந்த தகவலை படங்களுடன் கோயில் டிரஸ்டினர் வெளியிட்டுள்ளார். இந்து தர்மத்தின் பெருமைகளை பறைசாற்றக்கூடிய சிற்பங்கள் ஆலய வளாகத்தில் உள்ள தூண்களில் பதிக்கப்பட உள்ளன. ராம்லலா அதாவது குழந்தை ராமன், உபதேவதைகள் தவிர 3600 சிற்பங்கள் தயாரிக்கப்படுகிறது. கோயில் பீடம், தூண்கள் போன்ற இடங்கள் இந்த சிற்பங்கள் அலங்கரிக்கும். இதிகாசம் புராணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அழகான சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக டிரஸ்டினர் தெரிவித்துள்ளனர். தயாரிக்கப்படும் சிலைகள் அதற்கான இடங்களில் பொருத்தும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இறுதியில் பெரும்பாலான பணிகள் நிறைவடையும். 2024 ஜனவரியில் மகர சங்கராந்தி தினத்தில் கோயில் மக்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று டிரஸ்ட் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணோ தேவி ஆலயம் குறித்த ஒரு செய்தி. மோடி அரசின் சிறப்பான நிர்வாகத்தால் ஜம்மு காஷ்மீர் இன்று மிகவும் சகஜமான நிலைக்கு வந்துள்ளது. அதற்கு உதாரணம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணோ தேவி ஆலயத்தில் திரளும் பக்தர்கள் கூட்டம். இந்த ஆண்டு இதுவரை 33 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்து சென்றிருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது 4 லட்சத்துக்கு மேல் அதிகமாகும். இது இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் மே 15 வரையிலான கணக்கு. இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ஆலயத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 29 லட்சம் பக்தர்கள் ஆலயத்துக்கு வந்துள்ளார்கள். இந்த ஆண்டு தொடக்கத்தில் தினமும் 15,000 பக்தர்கள் வந்தது. தற்போது 30,000 தாண்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணோ தேவி ஆலயம் மட்டுமல்லாமல் காஷ்மீர் பகுதியில் ஸ்ரீநகர் பகுதியில் உள்ள ஆலயங்களில் பக்தர்கள் தரிசனத்திற்காக அதிகமானோர் சென்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல உத்தரகண்ட் மாநிலத்தின் ருத்ரப்பிரயாகில் உள்ள கேதார்நாத் ஆலயத்தின் அருகில் 6,000 கிலோ எடை கொண்ட ஓம் விக்கிரகம் பொருத்தப்படுகிறது. வெங்கலத்தால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை நவீன இயந்திரங்களின் உதவியுடன் கேதார்நாத் கோயில் முன்னால் உள்ள கோல் பிளாசா பகுதியின் முன் சோதனை முயற்சியாக நிறுவப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் பரோடாவில் இந்த விக்கிரகம் உருவாக்கப்பட்டது. கடும் பனிக்காலத்தில் கூட சேதம் ஏற்படாமல் இருக்க செம்பால் எல்லா பகுதியிலும் வெல்டு செய்யப்பட்டுள்ளது. கேதார்நாத் கோயில் வளாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற பாரத பிரதமர் மோடியின் திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த விக்கிரகம் நிறுவப்படுவது. அடுத்த வாரம் இந்த விக்கிரகம் நிரந்தரமாக நிறுவப்படும். இந்த ஆலயத்துக்கும் பக்தர்கள் வருகை கடுமையாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது.